விழா குந்தகர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹீரோ விஷாலுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சாங்ஸ், ஆல் தி சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே. என்னோட ஜோ, என்னோட ஜாக் பாட், நான் அப்படி தான் சொல்லணும். நான் கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், மனசில் இருக்கிறத சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 100% இல்லாட்டி 200% ரொம்ப எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு அம்மா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு அம்மா ஜோ. ஒரு படத்துக்கு, சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இடைவேளை விட்டு வந்ததுக்கப்புறமா தன்னோட தேடல், தன்னோட முடிவுகள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஆணித்தனமாக நிறையா யோசித்து யோசித்து எடுக்கிற முடிவுகள். ஒரு ஒரு அவங்கள பற்றி யோசித்து பார்க்க முடியாது. அவங்கள பற்றி மட்டும் சொல்லலை, இது ஸ்கூலில் போகும்போது வந்து ஒரு திணையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து நான் பார்த்துட்ருக்கிற வெரி ஃபியூ பீப்புள் ஐ இன்ட்ராக்ட் வித், ஐ ஸ்பெண்ட் டைம் வித். பட் அவங்க செலவிடுற நேரம், அவங்க நம்ம சமுதாயத்தை பற்றி ஆகட்டும், பெண்கள் பற்றி ஆகட்டும், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து என்னால் கண்டிப்பாக அவங்களோட உணர்வு, அவங்களோட அனுபவம் வந்து எனக்கு இல்லைன்னு தான் நான் ஓப்பனாக சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு பெண்கள் பற்றியே நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு படமும், ஒரு ஒரு கதையும், ஒரு ஒரு கான்செப்டும் எடுக்கிறது வந்து நிறைய யோசிச்சு எடுக்கிற முடிவுகள். ஸோ யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யுவர் ஹார்ட் சேஸ், அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அப்படிங்கிற மாதிரி எப்படி ராட்சசிக்கு வந்து அவ்வளோ அன்பும், அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ லெட்டர்ஸ், அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்துச்சோ, இந்த படம் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு தைரியம் வேணும், இது பண்ண முடியும், இதை மட்டும்தான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கல்யாண் சார், ஒரு ஹீரோயின் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்லாம் பார்க்காம, இது ஜோவோட லைன் தான். ஜோ என்கிட்ட நிறைய வாட்டி திரும்பி திரும்பி சொல்லியிருக்காங்க, ஐ எம் ஸ்டீலிங் யுவர் லைன். ஓகே, அது நீயே சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து கல்யாண் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு கல்யாண் சார் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் புட்டிங் திஸ் டுகெதர். அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து நான் வந்து அவங்கள ஸ்லோ பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி கால் ஷீட் போகிறீங்க, ஏன் கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்க, இவ்வளோ வேகமாக ஷூட் பண்ணாதீங்க, மெதுவாக ஷூட் பண்ணுங்கள், இன்னும் டைம் எடுத்துங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நான் என்ன கிக் அடிச்சனோ, இப்போ 7ஆம் அறிவுக்கு போய் நான் ஒரு கிக் அடிச்சேன்னா, இது என்ன கிக் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இது அந்த மாதிரி சிலம்பம் பண்ணதை பார்த்துட்டு, அவங்கள ரோப் ஷாட் பண்ணதை பார்த்துட்டு, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு நிஜமாகவே உண்மையாகவே இருந்துச்சு. ஹவு ஷி இஸ் ஏபிள் டு டூ இட் அப்படின்ட்டு. நான் டெய்லியாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், பண்ணுறேன், எனக்கு வந்து ஓகே. பட் அதெல்லாம் பண்ணாமல் தியாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுப்பாங்க, தேவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுப்பாங்க, குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, அம்மா பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷி வில் கோ ஃபார் 2-3 ஹவர்ஸ் ஆஃப் டான்ஸ் ரிகர்ஸ் எவ்ரிடே. ஷி வில் கோ ஃபார் 2 ஹவர்ஸ் ஆஃப் சிலம்பம். 6 மாதம் 2 மணி நேரத்துக்கு மேலே சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க. பாண்டியன் மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணும். ஸோ எனக்கு என்னோடய தொழிலில் நான் இன்னும் எப்படி சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் நான் ஜோக்கிட்டதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பசங்க 6 மணிக்கு எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போனோம்னா, 5 மணிக்கு எழுந்துச்சு 5 to 6 ஷீல் பி ரீடிங் ஆல் த டயலாக்ஸ் லைன்ஸ். ஸோ இவங்கள பார்த்து நான் சுதா படத்துக்கு நான் டயலாக்ஸ் கற்றுட்ருக்கேன். அதை இன்னும் மனப்படமாக பண்ணிட்டு போனால் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் ஹர். ஸோ சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஐம் நிறைய பேச வேணாம் நினச்சி வந்தேன், பட் இது நான் சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் திஸ் ஃபிலிம் டுகெதர். நான் வந்து கதம் கூட முழுசாக கேட்கல, இவங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணாங்க, ஓகே அப்படின்னு ஷூட்டே போயாச்சு. கல்யாண் சார் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி, இது ஒரு பெரிய படமாக இப்படி ஆக்கி கொடுத்ததுக்கு. அத்தனை பேருக்கும் மனசார மனசார, ஒவ்வொருத்தரும் முக்கியம், நான் மறுபடியும் டைம் எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன், ஒவ்வொருத்தரும் முக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் மனதார பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.